அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் டாக்டர் ரோஹியா ஷேக் மஹமத், மகப்பேறு மருத்துவராக இருக்கேன். ப்ரைவேட் நர்சிங் ஹோம் நடத்திட்டுருக்கேன். கடந்த 2 மாதமாக இந்த கொரோனா பாதிப்புனால, அது ஆக்சுவலாக கொரோனா வந்து ஒரு வார்ன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அதில் ஃப்ரண்ட் வாரியர்ஸ் வந்து டாக்டர்ஸ், அவங்க தான் உயிர்களெல்லாம் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கைத்தட்டுறதும், விலைக்கேற்றுறதும், பூக்கள் அனுப்புறதும், சாக்லேட் அனுப்புறதும், அப்ரிசியேஷனுக்கு லெட்டர்ஸ் போடுறதும் எல்லாம் பண்ணுறீங்க. எங்களுக்கு இப்போ வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. எங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த இறுதி யாத்திரை, அந்த இறுதி அஞ்சலி வந்து ரொம்ப மரியாதைக்குரியதாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும், சாதாரண மனிதர்கள் எல்லாருமே நினைப்பாங்க. அது மாதிரி தான் மருத்துவர்கள் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நேற்று வந்து போன வாரம் ஒரு டாக்டர் இஷ்யூ நடந்தது, அது எல்லாரும் டிவியில் வந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து ஒரு நியூரோ சர்ஜன் வந்து போன வாரம் வரைக்கும் பல உயிர்களை காப்பாற்றுவார். ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் மண்டை உடஞ்சி வந்து எத்தனையோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றின ஒரு நபர், ஒரு நியூரோ சர்ஜன். அவர் பண்ண கேஸில், ஏதோ ஒரு கேஸில் இருந்து அந்த கரோனா தொற்று வந்து அவருக்கு வந்திருக்கு. அவர் அந்த கரோனா பாதிப்புனால அவர் நேற்று இறந்து போயிட்டாங்க. போன வர வரைக்கும் அவர் ஆயிரக்கணக்கான ஆப்ரேஷன் பண்ணவர், பல லட்சம் உயிர்களை காப்பாற்றின ஒரு நபர் அவர். எத்தனையோ பேர் அவரை கடவுள்னு சொன்னாங்க. நீங்கள் தான் எங்கள் குடும்ப தலைவர், எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றின ஒரு கடவுள் அப்படி இப்படி எவ்வளவோ அப்ரிசியேஷன் அவர். ஆனால் இப்போ அவரை இன்றைக்கி இறந்து போயிட்டார். இறந்து போனது வந்து என்ன, பார்த்த பேஷண்ட்லேருந்து ஏதோ ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு கரோனா தொற்று வந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசு தான், ரொம்ப அதிகமான வயது இல்லை, ஒரு மிடில் ஏஜ் மேன் தான் அவர். அவருக்கு என்ன நடந்திருக்கு, இறந்து போனவுன்னு அந்த பரியல் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போனப்போ, அங்கே அந்த பரியல் கிரவுண்டை சுற்றி இருக்கிற மக்கள், பொதுமக்கள் அந்த இடத்துல வந்து அந்த பரியல் கிரவுண்ட், நார்மல் பரியல் கிரவுண்டில் அவரை வந்து புதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லை, ஆம்புலன்ஸ் டிரைவரை கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க, கூட போன ஸ்டாஃப் நர்ஸை அடிச்சிருக்கிறாங்க, ஹெல்ப்பரை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அந்த பாடி வந்து, அதாவது ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றுனது நியூரோ சர்ஜன் பாடி, இறந்து போன அந்த உடல் வந்து அந்த மயானத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆம்புலன்ஸை அடித்து விரட்டி ஆம்புலன்ஸே உடச்சி வெளியில் அனுப்பிட்டாங்க. இதுதான் நீங்கள் டாக்டர்ஸுக்கு செய்கிற மரியாதையா? நீங்கள் எதுக்காக கைத்தட்டுறீங்க, எதுக்காக விலக்கேற்றுறீங்க? நீங்கள் தான் வாரியருங்கிறீங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? எத்தனை உயிர்களை அவர் காப்பாற்றிருப்பார்? ஆனால் அவருடைய இறுதி சடங்கை நீங்கள் இவ்வளோ மோசமாக்கிட்டீங்க. அவருடைய நண்பர் ஒரு ஆர்த்தோபீடிஷியன், அவர் தனிப்பட்ட முறையில் அவரை பரியல் பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப சோகமாக இருக்கு. இப்போ நான் ஒரு பிரைவேட் டாக்டர், நான் ஒரு ஆப்ஸ்டீஷியன், ரெண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்குது, ரெண்டாவது வந்து மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகியிருக்குது இந்த 2 மாதமாக. ஏன்னா அவங்கள்ட்ட வர பார்த்த ஆன்டினேட்டல் பேஷண்ட் அவங்க டெலிவரி பண்ணணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் கட்டாயமாக ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஆப்ஸ்டீஷியன் மகப்பேறு மருத்துவர் டியூட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போன மாதம் நான் ஒரு 7-8 கேஸ் எமர்ஜென்சி கேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க ஏசிம்டமெட்டிக்காக இருந்திருப்பாங்க, கோவிட் எல்லாமே இருந்திருக்கலாம். அடுத்த மாதம் சப்போஸ் அவங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அது எனக்கும் பாதிப்பு இருக்கும். இப்போ அவங்க என்னட்ட பார்த்தாங்க, 9 மாதம் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணனால நான் எந்த விதத்தில் தவறு பண்ணியிருக்கேன், சப்போஸ் எனக்கு வந்ததுன்னா என்னுடைய இறப்பும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் இன்னைக்கு வேலைக்கு வர்றதுக்கே யோசனையாக இருக்கேன். இந்த மக்களுக்காக நீங்கள் சொல்ல, டாக்டர்ஸ் பணம் கொடுக்குறோம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில், எவ்வளோ பர்சனல் விஷயங்கள் நாங்கள் இழந்திருக்கோன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை எங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகளில் கூட எங்களால் கலந்துக்க முடியாது. இன்பத்து எங்கள் மற்றவங்களுக்காகவே
நிறைய எங்களுடைய பர்சனலுடைய விஷயத்தை நிறைய குறைச்சிக்கிட்டவங்க டாக்டர்ஸ் எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் அவங்க ரியாக்ஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப, ஒரு ஆப்ஸ்டிஷன் ஒரு மகப்பேறு மருத்துவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கே இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்றைக்கி கவலையோடு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஏன்னா ஒரு நியூரோ சர்ஜன் அவரை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார், தன்னுடைய டெத்தை தன்னுடைய இறுதி அஞ்சலியில் இந்த மக்கள் இவ்வளவு கேவலப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி நீங்கள் ஏன் உங்களுக்கு இந்த மனிதநேயம் இல்லை? நாங்கள் கோவிட் பேஷண்ட்டை பார்க்குற ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் நிச்சயமாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு தெரியும். இது வரைக்கும் 12 டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியாது. எங்களுக்கும் தெரியும், நிச்சயமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறப்ப அவங்க ஏசிம்டமெட்டிக்காக இப்போ இருக்கலாம், நாளைக்கு அவங்க பாசிட்டிவாக மாறலாம், மாறுறப்ப நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுடைய இறப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படப்ப எந்த ஆப்ஸ்டேஷனும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் இது வேண்டாம் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் மூடிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய எமர்ஜென்சியை யார் பார்ப்பா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால கொஞ்சம் அது மனித நேயத்தோடு நடந்துக்கோங்க. ஹெச்ஐவி பேஷண்ட் இறந்து போனால் பரியல் பண்ணால் அதில் என்ன இருக்குது தப்பு? அது மாதிரி கரோனா வைரஸ் என்ன, ஒரு வைரஸ் தானே அது, அது வந்து உங்களை எந்த விதத்தில் பாதிச்சிட போகுது? ஒரு பரியல் கிரவுண்டில் அவரை பரியல் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆகாது. ஏன் பயப்படுறீங்க? தேவையில்லாமல் ஒரு சர்ஜன்ஸோடைய இறப்பை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கீங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி யாரையும் செஞ்சிடாதீங்க. டாக்டர்ஸ்ன்னு கிடையாது, யார் இறந்து போனாலும் கொரோனாவில் இறந்து போனாலும் அதுக்குள்ளே பரியல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, டெத்தில் என்ன பண்ணணுங்கிறதும் இருக்குது. அதுக்காக பரியல் கிரவுண்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களை அடிக்கிறது, விரட்டி அடிக்கிறது அந்த பாடியை வச்சுட்டு, இது மாதிரி மோசமான செயலை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்புறம் டாக்டர்ஸ் எங்களுக்கு என்னென்னு நாங்கள் ஒதுங்கிக்கிட்டால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி.